ஹலோ கை சீனிக்கு நம்ம பார்க்க அனிமே டிவின் ஸ்டார் எபிசோட் ஃபோர் தான் ஸோ இதுக்கு முன்னாடி போட்ட எபிசோட் எல்லாம் பார்க்கலையா மறக்காம செக் அவுட் பண்ணிக்கோங்க அதே மாதிரி நீங்க இப்பதான் நம்ம சேனலுக்கே வரீங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம கீழே ஒரே ஒரு லைக்கையும் போட்டுருங்க சரி வாங்க நம்ம டைம் மிஸ் பண்ணாம எப்பி குள்ள போகலாம் எப்பி கூட ஸ்டார்டிங்லயே அங்க ஏதோ ஒரு விஷயத்தை பத்தி அவ யோசனை இருக்கா பென்னியோக்கு ஸ்டார்டிங்ல ஒரு பிரதர் மாதிரி ஒருத்தவங்க இருந்திருப்பாங்க அவன் கிட்ட இவ ப்ராமிஸ் பண்ணிருப்பான் அதாவது நான் வந்து ஒரு பெரிய ஸ்ட்ராங்கஸ்டான ஒரு எக்ஸசைஸ்டா மாறணும்னு இப்படி இவ இதை பத்தி யோசனை இருக்கும் போதே ராயகோவும் அங்க வரா ஆமா நீ வந்து இன்னமும் முழிச்சிருந்தா இருக்கியா தூங்கலையா சரி ஏதோ ஒண்ணு நானும் உங்ககிட்ட பேசணும் அதாவது கோக்குரோ பத்தி தான் கோக்குரோ வந்து இப்பெல்லாம் ஒரு எக்ஸாசிஸ்டா மாறக்கூடாது அப்படின்னு சொல்றான் ஆனா எனக்கு வந்து அவனை திரும்பவும் இதே பாதைக்குள்ள எத்தனும் அப்படின்னு ஆசை அப்பனா நீங்க ரெண்டு பேருமே ரொம்ப க்ளோஸா நீ நினைக்கிற மாதிரி ஒன்னும் அவன் எனக்கு ரிலேட்டிவ் எல்லாம் ஒன்னும் இல்ல ஆனா என்னதான் இருந்தாலும் அவனும் நானும் ஒரு ஃபேமிலி மாதிரி அவன் எனக்கு ஒரு பிரதர் மாதிரி அவனை நான் இதுக்குள்ள கூண்டு வரணும் அப்படின்னு ஆசைப்படுறேன்னா அதுக்குன்னு அவனை நான் திரும்ப ஹர்ட் பண்ணும் அப்படின்னு இல்லை இதையும் கோக்குரோ உள்ள கேட்டு நிறான் அட ரைகு நீ என்ன என்ன இப்படி எம்பரஸ் ஆக்குற நீ தான் என்ன பத்தி யோசிக்கிறியா இந்த சைடு அங்க ராய்கோவும் சொல்றான் ஏன்னா அவன் எனக்கு ஒரு பிரதர் மாதிரி எனக்குன்னு இருக்கிறவன் அவன்டி தானே இதுக்கப்புறம் அவன் அந்த மீட்டிங்க பத்தி சொல்ல ஆரம்பிக்கிறான் அங்க வந்து அங்க ரிப்போர்ட்ஸ் சப்மிட் பண்றதுக்கு போறோம் அதே மாதிரி எக்ஸசைஸ் பண்றதுக்கு வேலையும் இருக்கு சோ அதனால ஐஎம்ஐ கிட்ட ரிப்போர்ட்ஸ் எல்லாத்தையுமே சப்மிட் பண்ற மாதிரி இருக்கும் சோ நாங்க மூணு பேருமே போகலான்னு இருக்கோம் சரி இன்னைக்கு வந்து சண்டே அதனால நீங்க கொஞ்சம் ஒன்னாவ பாருங்க சரி ஸ்பெஷலா நீங்க என்ன பண்ணலான்னு இருக்கீங்க நான் வந்து இங்க இருக்கலாம் இருக்கிறேன் அதே மாதிரி சுவாடையும்

ஸ்டோரிஸ் அழிச்சிருப்பாங்களே அதுக்கான ரிப்போர்ட்ஸ் இன்னொருத்தன் கிட்ட தராங்க அங்க அந்த பர்சன் சொல்றான் ஆமா நான் வந்து கேள்விப்பட்டது உண்மையா இந்த ட்வின் ஸ்டார் அவங்க ரெண்டு பேருமே உன்னோட டாம்ல தான் இருக்காங்க போல வீரமா அவங்களுக்கு பதினாலு வயசு தான் அதே மாதிரி அவங்க ரெண்டு பேருமே ஒரே ஏஜ் தான் சரி அப்புறம் என்ன உன்னோட வேலை எல்லாம் அப்படியே ஈஸியா போக போகுது அதாவது அவங்க ரெண்டு பேருமே இருக்காங்க இல்ல இல்ல அப்படின்னு சொல்ல முடியாது எங்களால எல்லாத்துக்குமே அவங்க மேல டிபெண்ட் ஆக முடியாது சோ அதனால எல்லா விஷயத்தையுமே நாங்களே ஹேண்டில் பண்ற மாதிரியோ சில விஷயம் இருக்கு இதுக்கப்புறம் அவங்க போகும்போதே அந்த பையனும் கேக்குறான் ஆமா அந்த பர்சன் அவன் வந்து யாரு அவனை வந்து எப்படி உனக்கு தெரியும் தெரியும் நாங்க வந்து அந்த பிராஞ்ச் மீட்டிங்ல இருந்தே ஃப்ரெண்ட்ஸா தான் இருக்கும் அவனும் ஒரு எக்ஸசிஸ்ட் தான் அவன் வந்து ஆப்ரோன்லாம் கட்டி நின்றான் அப்படின்னா அவன் ஒளிக்கும் ஸ்ட்ராங்கா இருக்க மாட்டான் அதுதானே நீ அப்படி நினைச்சா அது உன்னோட தப்பு என்ன அவனோட பவர்ஸ் நம்மளை கம்பேர் பண்ணா ரொம்ப அதிகம் அவனுக்கு நிறையவே திறமை இருக்கு நம்மளை விடவும் அவன் ஒரு பெரிய ஆள் தான் ஆனா இப்போ அவனோட ஜாப் என்னன்னா அந்த செயலுக்காரை பாத்துக்கிறான் அதே டைம்ல கேர்சஸ் வந்து அதையும் போட்டு தள்ளுறான் அப்படின்னா உண்மையிலேயே அது ஆசமான விஷயம் தான் இந்த சைடு கோக்குருவும் அதே விஷயத்தை பத்தி தான் யோசனை இருக்கான் என்னால எப்பயுமே அந்த விஷயத்தை நினைச்சு ஓடி நிற்க முடியாதுல்ல நான் தான் ஒரு விஷயத்த பண்ணனும் இதுக்கப்புறம் அவங்க ஃபைனலி ஒரு வீட்டுக்கு வராங்க அந்த வீடும் அவ்வளவு கொடூரமா இருக்கு இந்த வீட்டுல இருக்க அந்த கேட்க கூறிய நம்ம தாலிக்க போறோம் இது எந்த மாதிரி வீடு நெட்ல சர்ச் பண்ணி பார்க்கும் இவங்களுக்கே தெரியுது இதுக்கு முன்னாடி இங்க ரெண்டு கப்பல்ஸ் வாழ்ந்திருக்காங்க அதே மாதிரி வீட்டோட ஓனர் வந்திருக்காங்க அதே மாதிரி இங்க அஞ்சு ஸ்டூடெண்ட்ஸும் வந்து வாழ்ந்திருக்காங்க என்ன ஆச்சுன்னு தெரியல அவங்க எல்லாருமே அப்படியே மறைஞ்சு போயிட்டாங்க அதுவும் எந்த விதமான அடையாளமும் இல்லாம இது அப்புறம் என்ன நம்ம உள்ள போய் செக் பண்ணலாம் இந்த சைடு கோக்கரவும் அந்த விஷயத்தான் யோசிக்கனே வரானா அங்க ஷாப்ல இருக்க ஒரு பாட்டி ஆயாவும் கூப்பிடு ஹே கோக்கரு அது வந்து நீதானே தானே அந்த கோக்கருக்கு அந்த ஷாப்ப பத்தியும் அந்த ஆயாவை பத்தியும் ஞாபகமே இல்ல அந்த ஆயாக்கு நல்லாவே தெரியுது கோக்கரு என்ன ஞாபகம் இல்லையா அதாவது நீ ஒரு சின்ன பையனா இருக்கும் போது எப்பயுமே வந்து விளையாடுவ அதே மாதிரி இங்க தான் நீ கேண்டியும் சாப்பிடுவோரு இங்க வந்து உட்காரு நான் உனக்கு இந்த ஷாப்போட ஸ்பெஷலான விஷயத்தை தரேன் உங்க கோக்கருக்கு சாப்பிடவும் தரங்க அதுவும் அவ்வளவு ருசியா இருக்கு என்ன கோக்கரு எல்லாமே எப்படி போகுது சின்ன வயசுல அங்க இங்க தெரியவ தெரியுமா சரி உங்க அண்ணா வந்து என்ன பண்ண இருக்கான் அவன் பேரு கூட ஏதோ ஹா ரைகோ அவன் தானே என்ன பண்றான் ஆனா என்ன கேட்டா போமா நீங்க இன்னமும் சண்டை போட்டு இருக்கீங்களா சில விஷயம் வந்து மாறவே மாறாது போல சரி ஏதோ ஒன்னு கோக்கரோ அந்த கியூட்டான பொண்ணு அந்த ஒரு பேரு கூட மயோரா அவளுக்கும் உனக்கும் ஏதாச்சும் நந்ததா அதாவது ஃபர்ஸ்ட் கேஸ் தான் அந்த மாதிரி என்ன சொல்றீங்க எனக்கு நல்லாவே புரியுது கோக்கரோ நீ ஒரு மாதிரி கூச்சப்படுறேன்னு இதுக்கெல்லாம கூச்சப்படுவ இல்ல இல்ல நீங்க தட்டாதீங்க அது வந்து எனக்கு வலிக்குது சரி நான் வந்து டைம் ஆகுது நான் இங்கிலிருந்து போறேன் கோக்கரோ அதே மாதிரி உனக்கு எப்பெல்லாம் போர் அடிக்குதோ இங்க வரலாம் எப்பயுமே நானும் போர் ஆகி இந்த ஷாப்லயே உட்காந்துருக்கேன் இது வந்து கொஞ்சம் ஜாலியாகவும் இருக்கும் அங்க கோக்கு ரூம் அத பத்தி யோசனை போறான் இந்த சைடு அவங்களும் ரூம் ரூம் தேடி பாக்குறாங்க என்னதான் தேடி பார்த்தாலும் அதுங்க இருக்கிற மாதிரி அடையாளமோ இல்ல நாங்க எல்லா இடத்துலயும் பியூரிபிகேஷன் பண்ணி பார்த்தோம் உங்களுக்கு எந்த விதமான அறிகுறியும் தெரியல அப்பனா கடைசியா இருக்கிற அந்த ரூம் அதை தான் நம்ம செக் பண்ண நினைக்கிறேன் அங்க போய் செக் பண்ணும் போது திடீர்னு அந்த காத்து எல்லாமே அப்படியே ஹெவியா ஃபீல் ஆக ஆரம்பிக்குது இந்த ரூம்ல கண்டிப்பா ஏதோ ஒண்ணு இருக்கு இப்போ வந்து நம்மளுக்கு எப்படி தெரியுமா இருக்கு அதாவது ஏதோ ஒரு விஷயம் நம்மள பாத்து நிற்கிற மாதிரி ஃபீல் ஆகுது அந்த விஷயமா அப்படியே அட்டாக் பண்ணலாம்னு வந்து அதுக்குள்ளேயே மகானோ கேட்ட ஓபன் பண்ணி அந்த உலக உலகத்துக்கும் இவங்க போறாங்க ஆனா திடீர்னு என்ன ஆச்சு ரைகோ வந்து அந்த உலகத்துல போய் மாட்டிக்கிறான் அதுக்கப்புறம் கோக்கரும் வீட்டுக்கு வந்து பாக்குறான் அங்க ரைகோ மத்தவங்களும் இன்னமும் வரல போல வந்தா மன்னிப்பு கேட்க வேண்டியதான் அட நான் எதுக்கு மன்னிப்பு கேட்கணும் அவங்க வந்தா கிஞ்சிட்டோம் ஆனா அதுக்குள்ளே பின்னாடி ரெண்டு பேருமே வராங்க அவங்களோட நிலைமையோ ஒரு மாதிரி மோசமா இருக்கு ஆமா நீங்க ரெண்டு பேரும் இருக்கீங்க ரைகோ அவன் வந்து எங்க அதுவா நாங்க கேக்கா கோரிய அழிக்கலாம் அப்படின்னு போனோம் ஆனா அங்க பார்த்தா அந்த கேக்க கோரிங்க ஒரு ட்ராப் வச்சு ரைகோவை அதுங்களோட உலகத்துக்கு அப்படியே தூக்கின்னு போயிடுச்சு இப்ப அவன் தனியா அங்க மாட்டின்னு இருக்கான் நீ என்ன சொல்ற அப்பனா ரைகோ இதனால

அவன் பயந்து போய் ஒரு எத்தல ஒழிஞ்சு இருக்கான் அதை கேட்க கோரிசும் இவன் அதை தேடி இருக்கு அதுங்க போனக்கு இவன் யோசிக்கிறான் அவன் வந்து எப்படியாச்சும் ரியலிட்டிக்கு போய் ஆகணும் இங்கேயும் மாட்டிக்கணும் அவ்வளவுதான் அதுங்க போனக்கு அப்புறம் எப்படியாச்சும் நான் தப்பிச்சு போகணும் இந்த மாதிரி நேரத்துல கோக்குரு பார்த்தா என்னை பார்த்து என்ன சொல்லுவான் அதுக்குள்ளேயே அந்த மாஸ்டர் வந்து அப்படியே மேல தாக்க ஆரம்பிக்குது இந்த காலையே குத்தி அப்படியே தூரமாவும் தள்ளி விடுது இதனால அவனுக்கு பயங்கரமா அடியும் பார்த்து அவன் ரொம்ப கஷ்டப்படுறான் என்னால எதுவும் பண்ண முடியாது போல என்னால எதுவும் பண்ண முடியாதுன்னா அட்லீஸ்ட் என்னால ஒரு அட்டாக் ஏச்சு பண்ண முடியல இதனால அந்த அட்டாக்கையும் யூஸ் பண்ணலான்னு போறான்

ஆசையை யாரை நிறைவேற்றுவா இப்ப அவன் ஒரு காடை எடுத்து காட்டினா அதுல சர்வண்டன் போட்டிருக்கு இது சொல்ல போனா கோக்குரு தான் சின்ன வயசுல அவன் கொடுத்திருப்பான் அவன் வந்து ஒரு ஸ்ட்ராங் ஆனா எக்ஸாசிஸ்டமானா கண்டிப்பா நீ வந்து எனக்கு ஒரு சர்வண்டாரு ஓ இது வந்து அமேசிங்கா இருக்கு ராய்கோ நீ வந்து எனக்கு கிண்டல ஏத்தி சிரிக்க கூடாது இல்ல இல்ல இது வந்து அமேசிங்கா தான் இருக்கு நீ வந்து இது இத்தனை நல்ல பத்திரமா வச்சுனியா நீ உண்மையிலேயே ஒரு ஸ்டூபிட் தான் எதுக்கு நீ இப்படி பண்ற ஆனா அதுக்குள்ளேயே பின்னாடி அது தாக்கலன்னு ஏய் கோக்குரு பின்னாடி பாரு அதையும் ஆளு அப்படி பயங்கரமா தாக்கி கொள்றான் ஆனா என்னதான் கொன்னாலும் சைல மேல எல்லாத்துலயுமே கேக்க குரீஸ் இருக்கு நீ கவலைப்படாத எல்லாத்தையுமே நான் பாத்துக்கிறேன் ஆனா அதுக்குள்ளேயே பெனியும் அங்க இருக்கிற எல்லாத்தையுமே அப்படியே கொள்றா ஏ இதெல்லாம் என்னாலயும் ஹேண்டில் பண்ண முடியும் எதுக்கு நீ இப்படி பண்ண ஆனா இவங்க பேச பேச இன்னமும் அதிகமா வர ஆரம்பிக்குது பெனியும் நீ வந்து சைட்ல இருக்கிறதெல்லாம் பாத்துக்கோ நான் வந்து அதை பாத்துக்கிறேன் அதே மாதிரி அவன் சம போய் அங்க மேல இருக்கிற கேக்கா குரியும் அவன் அப்படியே போட்டு தள்ளுறான் உண்மையை சொன்னா கூக்குறோம் நான் இப்பவும் சொல்லுவேன் இந்தக்குள்ள நிறையவே திறமை இருக்கு நீ தான் கூலஸ்டான ஒரு பர்சன் அங்க எல்லாத்தையுமே முடிச்சதுக்கு அப்புறம் அவன் ரைகோவியை மீட் பண்றான் நீ வந்து நல்லா இருக்க

நீ வந்து அவங்க கூட இல்லையா இல்ல இல்ல நான் வந்து உனக்காக வெயிட் பண்ணேன் எதுக்கு எவ்வளவு நேரம் ஆச்சு அதுவா உள்ள இருக்க ரூம் வந்து நான் மொத்தமா பியூரிஃபை பண்ணிட்டேன் இனிமேலும் எந்த விதமான பிரச்சனையும் வராது அதே மாதிரி எனக்கு உதவுனதுக்கு ரொம்ப நன்றி போதும் தலைய வந்து நீ நிமித்து சொல்ல போனா அவளைக்கும் நான் வந்து உள்ள எதுவும் பண்ணல ஆனா உண்மையை சொன்னா நீ வந்து உண்மையிலேயே நல்லவ தெரியுமா ஆமா ஆமா நீ வந்து மோஸ்ட்லி யூஸ்லெஸ் தான் இருக்க ஆனா ஃபைட்னு வந்துட்டா நீ உண்மையிலேயே ஒரு கிரேட்டான ஆன பர்சன என் கண்ணுக்கு தெரியற அதே மாதிரி உன்னோட பாஸ்ட பத்தி நான் கேள்விப்பட்டேன் அதாவது எதுனால உன்னால எக்ஸாசிஸ்டா மாற முடியல அத பத்தி எனக்கு ரைகோ வந்து சொன்னான் ஆனா அப்படி இருந்தோம் நீ வந்து ரொம்ப தைரியமா இன்னைக்கு வந்து ஃபைட் பண்ண பயந்து போன எமோஷனை நீ வந்து வெளிப்படுத்தாம அத உள்ள சப்ரஸ் பண்ணி இன்னைக்கு நீ யாருன்னு காட்டியிருக்க உன்னை பத்தி நல்லதா சொன்னா அது ஒரே ஒரு விஷயம் தான் இருக்கு என்னது அப்படியா அதே மாதிரி இன்னொரு விஷயம் நீ ஒரு மாதிரி கத்திக்கினே இருக்க ஆமா நீ ஒண்டி அப்படியே இல்ல இதுக்கு நீ கம்முன்னு இருக்க நான் ஒண்ணு இல்ல அதாவது என்னோட எனர்ஜிய நான் சேவ் பண்றேன் ஏன்னா நான் வந்து வேஸ்டா இந்த மாதிரி எனர்ஜியை வேஸ்ட் பண்ணும் அப்படின்னு எனக்கு எந்த விதமான ஆசையும் இல்ல இப்படி உங்க சண்டை போறதோட இங்கே இந்த எபிசோடாக முடியுது இந்த எபிசோட உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா மறக்காம கீழே லைக் பண்ணிட்டு இந்த எபிசோட் எப்படின்னு சொன்னா கீழே கமெண்ட் பண்ணி சொல்லுங்க அதே மாதிரி நீங்க இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலையா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஏன்னா அப்பதான் இது வர ஒரு எபிசோட்லாம் நோட்டிபிகேஷனா வரும் உங்களை நெக்ஸ்ட் எபிசோட்ல சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் சேனரா